ஸோ கைஸ், லியோவை பற்றி எக்ஸ்க்ளூசிவான ஒரு கன்ஃபார்மான நியூஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா, லியோ படத்தோட எடிட்டிங் ப்ராசஸிங் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் டீம் வந்து லியோவில் ஜாயின் பண்ணிட்டாங்க, ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறக்கா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ விஎஃப்எக்ஸ் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கிலியாமல் பெங்களூரில் நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ பெங்களூரில் பார்த்தீங்கன்னா எம்பிசி நிறுவனம் வந்துட்டாங்க அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஹாலிவுட் படங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டே தான் இருந்தோம். ஸோ இவங்களும் ஜாயின் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து படத்தோட ஷூட் நடந்துட்டு இருக்கும் போதே பார்த்துருந்தோம். இவங்க பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ், அடுத்ததாக வந்து ஹாரி பாட்டர் அப்படின்னு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஹாலிவுட் மூவிஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த எம்பிசி நிறுவனத்தை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து சவுத் சைடில் ட்ரிபிளர் படத்துக்காக ராஜமௌலி கூட்டு வந்திருந்தாரு, அதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்ததான் வந்து லியோ படத்துக்காக லோகேஷ் கணராஜ் அண்ட் லலித் கூட்டு வந்திருக்காங்க. இப்போ அந்த விஎஃப்எக்ஸ் சிஜி ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் மூணு நிறுவனம் வந்து இவங்க கூட ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லியோ வந்து கண்டென்ட் வைஸாக மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் வைஸாகவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான படமாக வரப்போகுது அப்படிங்கிறது செம ஹாப்பி அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி ஐமேக்ஸ் சினிமாஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளான் போயிட்டு இருக்கு. சிஜி ஒர்க் எல்லாம் பக்கா பண்ணிட்டாங்க அப்படின்னா வேற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. இதை வந்து நம்ம வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸாக தியேட்டரில் என்ஜாய் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ லியோவில் பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் சிஜி ஒர்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ப்ராசஸிங் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தளபதி பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.